ஆண்டவர் சொல்றாரு, மேலான அதிகாரத்திற்கு கீழ்ப்படியணும்னு தான் சொல்றாரே தவிர மேலான அதிகாரத்திற்கு எதிர்த்து நிக்கணும்னு சொல்றது இல்லை. நிறைய பேர் நம்முடைய பாரத பிரதமர், இன்னும் வந்து நம்முடைய நாட்டை ஆளுகிறவர்கள், நம்முடைய தமிழ்நாட்டை ஆளுறவங்க, இவங்களை எல்லாரையும் வாப்போன்னு பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. நிறைய பேர் பயங்கரம் பயங்கரமாக நிறைய பேர் திட்டுவாங்க, நிறைய பேர் அவங்களுக்காக மீம்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணுவாங்க, அவங்கள ரொம்ப தரக்குறைவாக பேசுவாங்க. நான் ஒன்றும் சொல்கிறேன், பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது ராஜாவை மனதிலும் நிந்தியாதே அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறேன். நல்லா கவனிங்க, ராஜாவை மனதிலும் நிந்தியாதே. உங்களுக்கு ராஜாவாய் அதிகாரியாய் அவர்கள் நல்லவர்களோ கெட்டவர்களோ, அவர்கள் செய்கிறது நியாயமானதோ நியாயம் இல்லையோ, அவர்கள் கர்த்தருக்கு கணக்கு கொடுக்கட்டும். ஆனால் ஒரு நாளும் நமக்கு அதிகாரியாய் வைக்கப்படுகிறவர்களை வாப்போ பேர் சொல்லி, இல்லைனா யாரோ ஒருத்தர் சொல்றாங்கன்றக்காக மிமிஸ்க அதெல்லாம் கிரியேட் பண்ணி அப்படியெல்லாம் பேசவே கூடாது. நமக்கு அதிகாரத்தை, அதிகாரங்கள் எல்லாம் யாரால் உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்றால் கர்த்தரால் உண்டாக்கப்பட்டிருக்கிறது.